குட் மார்னிங் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் பண்ணி. ஸோ பட் இன்னைக்கு ஆன விஷயத்த நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் வந்து வேக்சினேஷன் கேம்ப் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து போரூர் ஏரியாவில் இருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து எப்படி இருந்துச்சு இந்த வேக்சினேஷன் ட்ரைவ் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து மார்னிங்லேருந்தே என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக எல்லார் மைண்ட்லேயும் வந்து வேக்சினேஷன் பற்றி பல டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லார் இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். வீட்டில் வந்தாச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய க்யூ இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எங்ககிட்ட வந்து அரௌண்ட் ஒரு 9:00 முன்னாடியே வர சொன்னாங்க. பட் நான் என்ன ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் போனேன். அதுக்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 87th மெம்பராக இருந்தேன். எனக்கப்புறமாவும் பல பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த பெரிய க்யூவை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் எனிவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வந்து 9:00 மேலே தான் வராங்க. ஸோ அப்படி நீங்கள் 8:30 ஒரு 8:15 அந்த மாதிரி போனால் கூட நீங்கள் எப்படியும் ஒரு 1 hour க்யூவில் நின்னே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் டாக்டர் வந்தால் உடனே உடனே நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு வேக்சினேஷன் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து நான் போன போது வந்து என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45+க்கு மட்டும்தான் வந்து பிபி லெவலும் ஓ2 லெவலும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுறாங்க. அதாவது 18-44 அந்த ஏஜில் இருக்கிற குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டு, அதாவது அவங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே விடுறாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் காமனாக சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே கோவினில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் நானும் பண்ண தப்பு ஆக்சுவலி. அது வந்து அவங்களுக்கு ஒரு டபுள் ஒர்க் மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லோரும் திட்டிட்டு தான் இருந்தாங்க. பட் எனிவே, கோவினில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா அவங்க அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க 2வது வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே டபுள் ஒர்க் ஆகிடுது. ஸோ நீங்கள் கோவிட்ல இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேக்சினேஷன் ட்ரைவுக்கு போகும்போது தயவு செஞ்சு நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த டபுள் ஒர்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் ஃபேஸ் இட், நம்ம வந்து டைமும் ரொம்ப வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எனக்கு எந்த ரியாக்ஷன்ஸுமே தெரியல, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு மைல்ட் பெயின் இருக்கும் இல்லையா, அதுதான் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அண்ட் அவங்க பாராசிட்டமால் கொடுத்துருந்தாங்க, மத்தியானம் ஒரு டோஸ் அண்ட் ராத்திரி ஒரு டோஸ் போடுறதுக்கு. ஸோ அது ஒரு ப்ரிகாஷனாக வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. ஃபீவர் இருக்கோ இல்லையோ அது ஆக்சுவலி போட சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக வந்து மத்தியானம் அண்ட் ராத்திரி ஒரு டோஸ் நீங்கள் போட்டுக்கலாம். வேக்சினேஷன் பற்றி ஆன் த ஹோல் இப்போது எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. மேபி இன்னைக்கு மத்தியானம் ராத்திரி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ரியாக்ஷன்ஸும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆன் த ஹோல் வந்து வேக்சினேஷன் பற்றி நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த விஷயம் நம்மளுக்கு இருக்குது, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்குது அப்படின்ற போது தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதான் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே இது அகெயின் உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து இப்போது ஏதாவது முன்னாடி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா, வேக்சினேஷன் போடுறதுனால தான் பிரச்சனை வருது, வேக்சினேஷன் போடுறதுனால இறந்து போயிட்டாங்க,
ஒரு சில செலிபிரிட்டிஸ்லாம் வந்து வேக்சினேஷன் போட்டதுனால தான் இறந்து போனாங்கன்ற மாதிரி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி வேக்சினேஷனால் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இப்போது அதை பற்றி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஏதாவது ப்ரீ லைன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஹேஸ் ஒரு ஒரு ப்ரீ லைன் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண போது டேப்லெட்ஸ் வந்து ஒரு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அப்படி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்டர் கிட்ட கேளுங்க, நான் வேக்சினேஷன் போட போகிறேன், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நான் போடலாமா போட வேணாமா அப்படின்றது. 45+ இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் 45+ இருக்கீங்க அப்படின்னா ஆர் எனி லெவல் இருக்கீங்கன்னா கூட உங்களோட பிபி இதெல்லாமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, எக்ஸப்ட் அந்த க்யூவில் நிற்கிறது. பட் ஓகே, இட் வாஸ் ஆல் வர்த் இட். ஸோ இனிமேல் எனக்கு எதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென், பாய். ஹலோ. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30. நான் ஆக்சுவலி ஒரு ஈவினிங்கே வந்து என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு அப்படின் தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மத்தியானம் வரைக்கும் நான் சூப்பராக தான் அப்படியே போச்சு. பட் சாப்பிட்டுட்டு எப்படி தூங்கினே தெரில, செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, பெயின் வந்து இங்கே லைட்டாக மைல்டாக இருந்தது அப்படின்றது. ஸோ பட் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஹெவியாகவே அந்த பெயின் தெரியுது. பட் அதே சமயத்தில் அப்படியே ஐயோ தாங்கவே முடியலன்றதும் இல்லை, ஒரு பக்கமாக தான் படுக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. மற்றபடி வந்து ஜுரம் எதுவும் எனக்கு தெரியல. மேபி நான் வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரிகாஷனுக்கு பேராசிட்டமால் போட்டனாலே என்னன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து ஜுரம் எதுவுமே இல்லை. பட் ஆன் த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருந்தது, ஒரு மைல்டு ஹெட்ஏக் மட்டும் இருந்துச்சு. ஸோ ஸோஃபார் எனக்கு இதுதான் என்னுடைய சிம்டம்ஸ். அண்ட் எனக்கு ஃபர்தராக எதுவுமே ரொம்ப மோசமாகவோ இல்லை ஹேண்டிலே பண்ண முடியாத சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இது ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ எனி அண்ட் எவ்ரி திங் கன்சல்ட் யுவர் டாக்டர் பிஃபோர் யூனோ டேக்கிங் த வேக்சினேஷன். ஸோ இதுதான் ஸோஃபார் எனக்கு இப்படி தான் நடந்தது. மேபி நான் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நைட் முடிஞ்சு நாளைக்கு மார்னிங் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். பிகாஸ் நைட்டு எனக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருந்ததா இல்லை மார்னிங் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்துட்டு நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பாய் பாய். ஹலோ மக்களே. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டே 2. அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:00. நான் ஆக்சுவலி மார்னிங்கே வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் நினச்சேன். ஆனால் நைட்டு அப்படியே போக 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 செம்ம டயர்டாகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் மைல்டாக ஃபீவரும் இருந்துச்சு, இந்த கை வந்து அப்படியே நகுத்தவே முடியல அந்தளவுக்கு பெயினும் இருந்துச்சு. ஸோ ஒரு மத்தியானம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த ஃபீவர் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ ஃபீவர் அதே மாதிரி பாடி பெயின் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருந்தது, ஐஸ் பர்ன் ஆகிறது அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த சிம்டம்ஸ் தான் எனக்கு வந்து பொதுவாக இருந்தது மொத்தமாகவே. அண்ட் ஆஃப்டர்நூன் மேலே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஓகே. அண்ட் ஹேண்டியாக இருந்த விஷயங்கள் வந்து பாராசெட்டமால் தான். ஸோ பாராசெட்டமால் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் த்ரூ அவுட் த வீடியோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். போரூர் ஏரியாவில் வந்து சின்ன போரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து போய் வேக்சினேஷன் போட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்னென்ன அரவுண்ட் அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் போய் போட்டுக்கலாம். ஸோ வாக்இன் மாதிரி தான், எதுவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோவிஷீல்டு தான் அவைலபிளாக இருக்குது, அதுதான் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு எந்த பர்டிகுலர் ரீசனும் இல்லை, விச் எவர் இஸ் அவைலபிள் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் தாட்ஸ். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து எப்படி ரொம்ப மோசமாக இருக்குது தாங்கவே முடியலன்ற சிம்டம்ஸ்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் இருக்கிற நார்மல் வேக்சினேஷன் போட்டால் இருக்கிற சிம்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களால் இது எண்ட் ஆஃப் த டே இது உங்களோட டிசிஷன் தான், வேக்சினேஷன் போடுறதும் போடாததும். பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது நம்மளை காப்பாற்றுது அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக போடலாமே அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் ரேஷ்மா சைனிங் ஆஃப். பாய் பாய்.